இன்றைய தகவல் தொடர்பு மூலமாக விவசாயிகளிடையே பகிர்தலை தனக்கு தெரிந்த கருத்தை இன்னொருவருக்கு சொல்லி கொடுக்குற வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் மிகுந்த நன்றியை சொல்கிறேங்க. இவ்வளோ தூரம் அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு விவசாயிக்கிட்ட தகவலை திரட்டி மற்றவர்களின் நன்மைக்காக செய்யக்கூடிய அந்த பணியை வந்து முதல்ல நான் பாராட்டுறேங்க. அதில் உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம உயிராற்றல் வேளாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு இடுபொருள் கொம்பு சாண உரம் ஏற்கனவே சொன்னதை வந்து இப்போ நான் செயல்படுத்தி காண்பிக்கிறேங்க. இது இறந்த பசுமாட்டினுடைய கொம்பு. இந்த கொம்பில் பசுமாட்டினுடைய சாணத்தை அடைச்சி வடக்கு பக்கம் பார்த்தாப்படி இந்த குழிக்குள்ளார வடக்கு பக்கம் பார்த்தாப்படி நம்ம அடுக்கணும். அடுக்கிட்டு 6 மாத காலம் இது பூமிக்குள்ளாரவே இருக்கும் குமார். அதன் பிறகு இப்போ இருக்கிற மழைக்காலம் செப்டம்பரில் போடுறேங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் இதை நாம் வந்து வெளியே எடுத்து பாதுகாத்து வச்சோம்னாக்கா ஒரு பீங்கான் ஜாடியில் இந்த மக்கிய இந்த உரத்தை பாதுகாத்து வச்சிடணும். ஒரு ஏக்கருக்கு 50 கிராம் போதுங்க. இயற்கை விவசாயம் செய்யக்கூடியதில் பலவிதமான முறைகள் இருக்குது. அதில் நம்மாழ்வார் ஐயாவுடைய கருத்து, பாலேக்கர் ஐயாவுடைய கருத்து இதெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி என்னுடைய விவசாய குருநாதர் மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் அவர்களிடம் 2009ஆம் ஆண்டு பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் இந்த பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் உயிராற்றல் வேளாண்மை கருத்துக்களை நான் முன்னிருந்து செஞ்சிட்ருக்கேங்க. இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறேன். இப்போ சமீபத்தில் சிவா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் குழு சார்பாக பாண்டிச்சேரி நம்மாழ்வார் இயக்க வேளாண்மை சங்க தலைவர் மதிப்புமிகு ராச வேணுகோபால் ஐயா அவர்கள் மூலமாகவும் இந்த கருத்துக்கள் பரவியிருக்கு. எங்கள் அதே போல் நம் சந்தை விவசாயிகளுக்கும் இந்த கருத்தை நான் கொண்டு போக போகிறோம். வேலூரில் நேச்சர் அக்ரோ மார்க்கெட் அப்படின்னு ஒரு அமைப்பை மகளிர் திட்ட அலுவலகத்தின் மூலமாக செந்தமிழ் செல்வன் சார் அவர்கள் தலைமையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த பயிற்சிகள் அடுத்த மாதம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு தரப்போகிறோம். பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர் பற்றிய பயிற்சி, அதை சார்ந்த தகவல் பதிவு தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேங்க. இது 6 மாதம் பொறுத்து எடுத்த பிறகு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு நம்ம 50 கிராம் இந்த எருவை எடுத்து தண்ணியில் கரைச்சி மாலை நேரத்தில் தெளிச்சிட்டு மறுநாள் ஏர் உழுதோம்னா பூமி தான் இழந்த சக்தியிலிருந்து மீண்டும் அந்த உயிராற்றல் பெறுவதற்கு அல்லது நிறைய உயிர் சக்தி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த கொம்பு சாண உரம் கிடைக்கும். அது முதல் தகவல். 3 விதமான இடுபொருள்களை நான் தயார் பண்ணிருக்கேங்க. இன்றைக்கு நான் செய்யக்கூடியது இந்த கொம்பு சாண உரம். அடுத்ததாக சிபிபி என சொல்லக்கூடிய அந்த மூலிகை சாண உரம் தொட்டி. இதை நாளை மறுநாள் இந்த தொட்டியில் 65 கிலோ சாணம், 200 கிராம் கல் தூள், 200 கிராம் முட்டை ஓட்டினுடைய தோல் மூன்றும் கலந்து இந்த தொட்டியில் போடும்போது ஒரு 120 நாள் கழித்து எனக்கு இது நல்ல உரமாக கிடைக்கும். 1 கிராம் சிபிபின்னு சொல்லக்கூடிய மூலிகை சாண உரத்தில் 32,000 நுண்ணுயிர்கள் இதில் அடங்கியிருக்கு. என்னுடைய விவசாய பணிகள் அத்தனையுமே ரொம்ப செலவில்லாமல் 3 இடுபொருட்களை கொண்டு செய்கிறேங்க. மேலும் பஞ்சகவியம் மீனமில்லை மட்டும் சேர்த்துட்டு வரேங்க. இது முதல் தகவல். ஆக விவசாயிகள் தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை இதுபோல் ஊடகங்கள் மூலமாக பதிவு செய்யும்பொழுது இது நிறைய பேருக்கு போய் சேரும். அந்த விதத்தில் பசுமை விவசாய குழுவிற்கு நான் மெத்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேங்க. நண்பர்களே, இது சார்ந்த இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த பசுமாட்டினுடைய கொம்பில் பசஞ்சாணத்தை அடைச்சி வடக்கு புறம் பார்த்தாப்படி நம்ம உள்ளார இந்த குழிக்குள்ளார வந்து நம்ம புதைக்கிறேங்க. காரணம் என்னென்னா, வடக்கு புறத்தில் இருக்கிற இந்த காந்த சக்தி இந்த கொம்பு வழியாக பெற்று உள்ளே இருக்கிற சாணம் வந்து வீரியமுள்ள ஒரு இடுபொருளாக மாறுங்க. அதுக்காக தான் இப்போ வடக்கு புறத்தை பார்த்தாப்படி நம்ம கொம்பு சாட்சி வச்சுருக்கோம். ஒரு கொம்புக்கு இன்னொரு கொம்புக்கு இடையில் கொஞ்சம் இடைவெளி வச்சு அதில் தொழு உரம் இட்டு நம்ம இந்த மண் வச்சு மூடிடுவோங்க. 6 மாதம் பொறுத்து வெளியெடுக்கணுங்க. இந்த கொம்பு வந்து எல்லா மாட்டினுடைய கொம்பும் பயன்படாதுங்க. குறிப்பாக வந்து காளையினுடைய கொம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நாட்டு பசுமாடு இறந்த பசுமாட்டினுடைய கொம்பை நாம் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன் நாட்டு பசுமாட்டினுடைய கொம்பை பயன்படுத்துகிறோன்னா, நாட்டு பசுமாட்டுக்கு ஒரு கோபுரம் இருக்கும்,
அந்த கோபுரம் தான் ஆண்டனா மாதிரி செயல்பட்டு விண்வெளியில் இருக்கிற ஆற்றலை தனக்குள்ளே வந்து வாங்கி வச்சுக்கும். அதனால தான் இந்த பசுமாட்டினுடைய கொம்பை நம்ம பயன்படுத்துகிறோம். மற்ற மாடுகளுக்கு கோபுரம் இருக்காது, அந்த ஆற்றல் குறைவு என்ற காரணத்தினால இந்த நாட்டு பசுமாட்டினுடைய கொம்பு பயன்படுத்துகிறேங்க. ரெண்டாயிரத்தி 2009 பேரணாம்பட்டு அருகில் கொத்தூர் என்ற கிராமத்தில் ரமணன் அவர்களுடைய பண்ணையில் எனக்கு இந்த பயிற்சி கிடைச்சிதுங்க. 2 நாள் நம்மாழ்வாரியாருடைய பயிற்சியும் 2 நாள் மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ண ஐயாவுடைய பயிற்சியும் ஈடுபட்டதுலேருந்து அந்த வருடத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் செஞ்சிட்ருக்குங்க. 10 ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து செய்கிறேங்க. எளிமையான தொழில்நுட்பம், எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமான நுண்ணுயிர்கள் நிலத்தில் இருக்குது. 4 இடுபொருட்களை மட்டும் பயன்படுத்தி நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்ல விதமான விளைச்சல் கிடைக்கிது எனக்கு, தரமான பழங்கள் கிடைக்குதுங்க. வாழை இருக்குது, சப்போட்டா இருக்குது, எலுமிச்சை இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, முழுசீத்தா பழம் இருக்குதுங்க. எல்லா விதமான பழங்கள் மரங்களுக்கும் இது தாங்க பயன்படுத்துகிறேன். நல்ல ரிசல்ட்டுங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு போய் சேரணுமே, எளிமையான நுட்பம் இது, மற்றவர்களுக்கு போய் சேரணுன்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேங்க. அவர்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, சென்ற வருடம் நான் இது மாதிரி கொம்பு சாண உரம் தயார் செய்து சேமித்து வைத்திருக்கின்ற ஒரு கலன் இது. அது இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சாண உரம் பேருங்க. 1 ஏக்கருக்கு 250 கிராம் போதுங்க. மண் வளத்தை கூட்டுறதுக்கு இந்த கொம்பு சாண உரத்தையும், கொம்பு சாண உரம் 50 கிராம், 250 கிராம் இந்த மூலிகை சாண உரத்தை அதை 20 லிட்டர் தண்ணியில் கரைச்சி 1 மணி நேரம் வலப்புறமாகவும் இளப்புறமாகவும் சுழற்றி அதுக்கு வந்து ஆக்சினேட்டட் காற்றோட்டத்தை நிறைய ஏற்படுத்தி வீரியமுள்ள ஒரு பொருளாக இதை மாற்றுறோம். இந்த ஹோமியோபதி மருந்துகள்லாம் வீரியப்படுத்துறதுக்கு எத்தனை சுற்று சுழற்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வலப்புறமும் இடப்புறமும் மாற்றி மாற்றி சுழற்றி இதை நிலத்துக்கு வந்து நம்ம தெளிச்சிட்டு மாலை நேரத்தில் காலையில் ஏர் உழும்போது அல்லது களை கொத்தும்போது அல்லது மண்ணணைக்கும்போது இந்த காலகட்டங்களில் இதை நம்ம தெளிக்கிறோம். பூமி தான் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு அரிய தொழில்நுட்பங்கிறது. நண்பர்களை, இப்போ ஒரு இந்த உரத்தை பயன்படுத்துறதுனால என்ன விதமான மாற்றம் நம்ம செடி கொடிகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, பக்கத்தில் என்னுடைய அருகில் உள்ள தோட்டம் இது, அதில் உயிராற்றல் வேளாண்மையுடைய இடுபொருட்கள் பயன்படுத்தலை, அது இந்த சப்போட்டா செடிங்கிறது. அதே போல் என்னுடைய மரம் பக்கத்தில் இருக்குங்க. சென்ற வருடம் 4 முறை இதை சிபிபின்னு சொல்லக்கூடிய மூலிகை சாண உரத்தை பயன்படுத்தியிருக்கேன். காய்ப்புத்தன்மையும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் பழத்தினுடைய சுவை, அதனுடைய செல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க பாருங்கள், நீண்ட நாள் அழுகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் இது கிடைக்குங்க. சுவையும் இருக்கும், தரமும் இருக்கும், வெயிட்டும் வரும், நல்ல செல்ஃப் லைஃப்பும் கிடைக்கிறதுக்கு இந்த சிபிபின்னு சொல்லக்கூடிய மூலிகை சாண உரத்தை வருடத்திற்கு 6 முறை பயன்படுத்துகிறேங்க. அதே போல் வருடத்திற்கு 6 முறை கொம்பு சிலிக்கா என்ற உரம் இருக்குது. 1 ஏக்கருக்கு 2 கிராம் போதுங்க. இந்த 2 கிராம் காற்று பகுதி, காற்று அடிக்கக்கூடிய திசையிலிருந்து நிலத்தினுடைய பார்டர் முழுதும் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது காற்றின் மூலமாக செடிகள் மீது பட்டு செடிகளுடைய பூ எடுக்கும் தன்மையை அதிகரிக்குது, காய்ப்புத்தன்மையை அதிகரிக்குது. இது ரெண்டுமே எல்லா வகையான செடிகளுக்கும் இது பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது 1 முறை ஆண் சிலிக்கா கொடுத்துருக்குங்க. இந்த மழைக்காலமாக இருந்தாலும் கூட இவ்வளோ பூ எடுக்கிறதுக்கு காரணம் என்னுடைய இடுபொருள் தான் நான் நினைக்கிறேங்க. 1 முறை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நாட்டு ரகங்க இது, நாட்டு முருங்கை. சிபிபின்னு சொல்லக்கூடிய மூலிகை சாண உரத்தையும், ஆண் சிலிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கொம்பு சிலிக்கா உரத்தையும் நம்ம பயன்படுத்துறதுனால பூக்கள் அனைத்தும் காய்களாக மாறும். காய் வந்த பிறகு 3 முறை நான் வந்து சிபிபி கொடுப்பேங்க. 1 முறை ஆன்சலிக்கா தெளிப்பேன். அந்த நேரத்தில் காயினுடைய சைஸும் பெருசாகும், ஷைனிங்கும் நல்லாயிருக்கும், செல்ஃப் லைஃபும் நல்லாயிருக்கும். இந்த காய்ப்புத்தன்மைக்கு காரணம் என்னுடைய இடுபொருளுங்க. இது 2வது பருவன்றதுனால இப்போ தான் எடுத்துருக்குங்க, காய்ப்பு எடுத்துருக்குது.